மயிலாடுதுறை அருகே ஆபத்தான நிலையில் இடிந்த பேருந்து பயணிகள் நிழலகம் அப்புறப்படுத்தவும் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் பொதுமக்கள் கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த திருவிழந்தூர் ஊராட்சியில் பொட்டவெளி என்ற இடத்தில் பேருந்து பயணிகள் நிழற்கூடை அமைந்திருந்தது. பழமையான இந்த நிழற்கூடையின் ஒரு பக்க சுவர் சமீபத்தில் பெய்த மழை காரணமாக இடிந்து விழுந்துள்ளது. மூன்று பக்க சுவர்களின் பிடிமானத்தில் நிழலாகத்தில் மேற்கூரை ஆபத்தான நிலையில் ஒட்டி கொண்டுள்ளது. இந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்த மயிலாடுதுறை குத்தாலம் பகுதிக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் சென்று வருகின்றனர். இன்னும் சில தினங்களில் பருவமழையின் இரண்டாம் சுற்று பெய்யும் பொழுது முற்றிலுமாக பேருந்து நிழற்கூடை இடிந்துவிடும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அருகில் செல்லும் பொழுது மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் பெருத்த ஆபத்து ஏற்படும் என்பதால் விபத்து ஏற்படும் முன் மாவட்ட நிர்வாகம் நிழற்கூடையை இடித்து அப்புறப்படுத்தி புதிதாக பயணிகள் வசதிக்காக பேருந்து நிழற்கூடை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் அதே பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆன நிலையில் மின் இணைப்பு வழங்காத காரணத்தினால் பயன்பாட்டிற்கு கொண்டுவராத 5000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்கா பொட்டவெளி கிராம மெயின் ரோட்டில் கட்டப்பட்டுள்ள முன்பாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிழலகம் தற்போது சீர்குலைந்து இடுகின்ற நிலையில் இருக்கிறது. அங்கே அந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் மாணவி மாணவர்கள் அனைவரும் மழைக்காலங்களில் நிற்கின்ற போது அவர்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் அது ஆபத்தை விளைவிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இது உடனடியாக அரசு கவனம் செலுத்தி அதை சீர் செய்ய வேண்டுமென்று தமிழக மனித உரிமை கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சாந்துகாப்பில் நீண்ட நெடுங்காலமாக கட்டப்பட்டுள்ள ஒரு வாட்டர் டேங்க் பட்டு திறக்கவில்லை. அதையும் உடனடியாக திறந்தால் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று இந்த நேரத்திலேயே தெரிவித்துக் கொள்கிறேன்.